Hi viewers, anavarkkum iniya vanakkam. Idu NTJ Tamilin kutti story time. ஒரு அழகிய ஊர்ல ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய வேலை சுமைகளை தீர்ப்பதற்காக ஒரு கழுதைய வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. கழுதன்றது அதுதாங்க டாங்கி. நம்ம இந்த குட்டி ஸ்டோரியில பார்க்க போற கதை என்னன்னா, இந்த கழுதை அதாவது டாங்கி நம்மளுக்கு சொல்லி தந்த பாடம், அதை பத்தி தான் இந்த குட்டி ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க. அந்த விவசாயி தன்னுடைய எல்லா வேலைகளையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கழுதியை பயன்படுத்தியே அவர் வந்து எல்லா வேலையும் வாங்கிடுவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், கழுதை மாதிரி யாராலையும் உழைக்கவே முடியாது. அதுவும் தன்னுடைய முதலாளி விசுவாசத்துக்காக அவர் சொல்கிற எல்லா வேலைகளையும் அதுவும் செஞ்சுட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கழுதைக்கு கண்ணை கட்டி விட்டுட்டு தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கரெக்டாக யாராலையும் சொல்ல முடியல. மேபி அது கண் தெரிஞ்சால் எங்கேயா போயிடுமோ அப்படின்ற கவலையும் இருக்கலாம், இல்லை எங்கேயா ஓடி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் மீறி தன் முதலாளி சொல்கிற அனைத்து வேலைகளையும் ஒரு கழுதை போல இந்த கழுதை உழைச்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் தன் முதலாளி மேலே உள்ள விசுவாசத்தாலையும் அன்பாலையும். இப்படி போயிட்டு இருந்த ஒரு காலத்தில் திடீர்னு அரசிடமிருந்து ஒரு அறிவிப்பு வருது. அது என்னன்னா, எல்லோரும் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் உடனடியாக இடம்பெயர்ந்து பக்கத்து ஊருக்கு, அருகாமையில் உள்ள பக்கத்து ஊருக்கு உடனடியாக இடம்பெயரணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. ஏன்னா ஒரு பெரிய இயற்கை பேரிடர் இந்த ஊரை தாக்க போகிறதுனால, அதனால் எல்லோரும் சேஃப்டியாக பக்கத்து ஊருக்கு செல்லுங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரில் உள்ள அனைவரும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய சாமான்களையும் பொருட்களையும் ஏற்றிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு செல்கிறாங்க. இந்த விவசாய குடும்பமும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமானை எடுத்துக்கிட்டு அந்த கழுதை மேலே சுமையை வச்சுக்கிட்டு இவங்களும் பக்கத்து ஊருக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்க ஒரு நேரத்தில் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இந்த கழுதை கண் கட்டி இருக்கிறதுனால தன்னுடைய நடைபாதையில் என்ன இருக்குன்னு தெரியாமல் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. இதை எதிர்பார்க்காத அந்த விவசாயி குடும்பம் திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரியல. கழுதை கீழே விழுந்த உடனே அவர் வந்து எட்டி பார்த்துட்டு தன்னுடைய இருக்கிற அந்த புடவை துணி இது எல்லாம் கயிறு போல் கட்டி அதை வந்து கிணத்துக்குள்ளே போடுறாரு. அந்த கழுதையை எப்படியாவது முயற்சித்து மேலே தூக்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கழுதியால் கொஞ்சம் தூரம் தான் வர முடியுது. அதுக்கப்புறம் அந்த துணி கிழிஞ்சு போயிடுது. ரொம்ப நேரம் இந்த போராட்டத்திலே இருக்கும்போது அந்த கழுதையை எப்படியும் மேலே கொண்டு வர முடியவே இல்லை. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அரசாங்கம் அறிவித்தபடி நம்ம இன்றைக்கி மாலை 6 மணிக்குள்ளே பக்கத்து ஊருக்கு போகணும், இப்போ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, அதனால் கழுதையை விட்டுட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு எல்லோரும் அந்த அவரை கம்பல் பண்ணுறதுனால அவரும் கழுதையை கிணத்துக்குள்ளேயே விட்டுட்டு அங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. ஆனால் அந்த கழுதைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எப்படியும் நம்ம முதலாளி நம்மளை கைவிட மாட்டார், அவர் நம்ம மேலே எப்போவுமே ஒரு பெரிய அன்போடு தானே நம்மளை நடத்துகிறாரு, நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே அந்த கழுதை கிணத்துக்குள்ளே ஏக்கத்தோடு இந்த கழுதை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கு. ஆனால் அங்கே காப்பாற்றுறதுக்கு முதலாளி இல்லைன்னு அந்த கழுதைக்கு தெரியவே தெரியாது. அரசாங்கம் அறிவித்தது போல அந்த இயற்கை பேரிடர் தாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஒரு பெரிய சூறாவளி காற்று வந்து அடிக்குது. அந்த சூறாவளி காற்று அடிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்கிற மண்கள், புழுதிகள், வேஸ்ட்கள் இதெல்லாம் வந்து அந்த குழிக்குள்ள கழுதை உடம்பு மேலே அப்படியே விழுது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் தாங்காமல் அந்த கழுதை என்ன பண்ணுது, உடம்பை ஷேக் பண்ணுது, அதாவது உதறுது. அது உதறும்போது தன் உடம்பு மேலே உள்ள அந்த மண்கள் புழுதிகள் எல்லாம் அப்படியே கீழே விழுது. கீழே விழுந்த உடனே அது மேலே கொஞ்சம் ஏறி நிற்கிது. திருப்பியும் அதே மாதிரி அந்த சூறாவளி காற்றுனால மண்களும் புழுதிகளும் தன் உடம்பு மேலே விழுது. அதை கொஞ்சம் நேரம் கழித்து ஷேக் பண்ணுது. அந்த மண்ணெல்லாம் அப்படியே கீழே விழுது. கீழே விழுந்த உடனே இது திரும்பி அது மேலே நிற்கிது. இப்படி நடக்க நடக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியிலிருந்து மேலே வந்து தன் முதலாளி இருப்பார்னு ஆர்வத்தோடு பார்க்குது. ஆனால் அங்கே முதலாளி இல்லவே இல்லை. இருந்தாலும் இதோட தன்னம்பிக்கையால் எப்படியோ மேலே வந்துடுச்சு. A donkey fell in a well. இந்த குட்டி ஸ்டோரி மூலயமா நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் மற்றவங்க மேலே அன்பாகவும் பாசமாகவும் விசுவாசம் காட்டினாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நம்மளுக்கு உதவுறதுக்கு அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க.
அந்த காலத்தையும் அந்த மாதிரி தான் முதலாளி மேலே விசுவாசமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது முதலாளியை நினைச்சாலும் அதை காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி பல பேர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எல்லோரும் சுயநலமாக இருக்காங்க அப்படின்றதோட திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் எ ஹியூமன். ஸோ அதை நம்ம பொருட்படுத்தாமல் இந்த கதையில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எவ்வளோதான் நம்ம மேலே பல பேர்கள் வந்து நம்மளை திட்டி காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி தன் மேலே எவ்வளோ பழிகளை தூக்கி போட்டாலோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை தள்ளி விட்டுட்டு அது மேலே ஏறி மிதித்து நம்ம மேலே வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்துகிட்டே இருந்தால் தான் நம்மளால் இந்த வாழ்க்கையை வாழவும் முடியும், போராடி ஜெயிக்கவும் முடியும். அப்படி இல்லாமல் அவங்க சொல்கிறதுனால அந்த வெயிட் மூலமாக நம்ம அப்படியே அமுங்கி போயிட்டோன்னா நம்மளால் எழவே முடியாது. அவங்க என்ன தான் பழிய போட்டாலும் நம்ம அதை உதறி தள்ளி விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு எதிர்த்து போராடிட்டு நம்ம போயிட்டே இருந்தோன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனும் தட்டிடுங்க. இது என் விஜய் தமிழின் தமிழா தமிழா.